இருக்கிறீர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வடை குழம்பு செய்வோம். உளுந்து வடை குழம்பு எப்படி செய்யறேன்னு பாப்போம் வாங்க. சட்டி சூடு பண்ணிட்டேன். இங்க நல்லெண்ணெய் சேர்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க மறந்துட்டேன். உளுத்தம்பருப்பு, கடுகு, வெந்தய ஒரு நாலஞ்சு, சின்ன சீரகம், அதுக்கு பொரிய விட்டுட்டு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். பொரிஞ்சிட்டு அரைவாசி அரைப்பக்குவம் போதும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல் சேர்ப்போம். கூடவே தூள் சேர்ப்போம். பார்த்தீங்கண்டா இது ரெண்டாவது மூன்றாவது பால் தேங்காய் பால் இதை சேர்ப்போம். கொதிக்க விடுவோம். கொதி வரட்டும் பார்ப்போம். கொதி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இந்த வடையில் உப்பு போட்டிருப்பேன். அதால் இந்த தண்ணி கேட்ட மாதிரி, அதாவது இந்த பால் கேட்ட அளவுக்கு தான் உப்பு போட போகிறேன். நிறைய போயிடலாம். அப்புறம் பாத்தியும் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த வடையை சேர்க்க போகிறேன். உடைச்சி வச்ச வடையை, இது உளுந்து வடை. நல்ல உருக்கமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்ன செய்ய போகிறோம், சுகர் பால் சேர்க்க போகிறேன். அப்படியே திரட்டலாம், சிம்லியை விட்டுவிட்டு அப்படியே திரட்டலாம் வரும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா லைட்டாக வெல்லம் சேர்ப்போம். லவண ஆட்டி சக்கரை, இது அப்படியே சுண்ட வர பார்ப்போம். கறி ரெடி ஆயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல சந்திப்போம். பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிரெட்ல ஊறி மசாலா எல்லாம் உள்ள ஊறி அவ்வளவு நல்லா இருக்கு, பார்க்கவே தெரியுது. Thank you.